Hi friends, welcome to Rice and Spices channel. In this video, la roadside mushroom soup eppadi seiradhenu paaka porom. Adukku munnadi nama channel neenga subscribe pannala subscribe pannunga. Kudave indha bell button ayum press pannunga. Appo dhaan naanga podra videos ungalku udanukudan notification la varum. Vaanga video ku la polam. Oru kadaiyila 2 spoon enna seithukonga. இல்ல நம்ம மசாலா எதுமே சேர்க்க போறது இல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இத நல்லா பொன்னிறமா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க இது வதங்கனதும் நான் இன்னைக்கு 250 கிராம் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் மஷ்ரூம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இத இந்த எண்ணெயில நல்லா வறுத்துடுங்க அப்பதான் உங்களுக்கு சூப்ல சாப்பிடும்போது உங்க பல்லில படும்போது சாப்பிட நல்லா இருக்கும் இது ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயில நல்லா வறுத்துடுங்க இதுக்கு தேவையான cornflour நம்ம கலந்து வச்சிரலாம் அதுக்குள்ள ஒரு கிண்ணத்துல 3 ஸ்பூன் cornflour சேர்த்துக்கோங்க cornflour சேர்த்துட்டு தண்ணிய ஊத்தி நல்லா கரைச்சுக்கோங்க இது வந்து நல்லா தண்ணியா கரைச்சுக்கோங்க கெட்டியா இருக்க கூடாது நல்லா தண்ணியா கரைச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியா கரைச்சிட்டு இப்போ இது நல்லா வறுபட்டதும் இதல 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம கலந்து வச்சிருக்கிற cornflour மாவு உள்ள சேர்த்துடலாம் இது ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க மறுபடியும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரதுக்காக தான் நம்ம இந்த cornflour மாவு உள்ள சேர்க்கிறோம் இப்போ இதல 1 ஸ்பூன் pepper சேர்த்துக்கோங்க அப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு கடைசியா வந்து பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி உள்ள சேர்த்துடலாம் பாருங்க இவ்ளோ சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு
இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.